பேர் வந்து ஜெயந்தி. ஆக்சுவலாக என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. நீ வந்து அம்மா வீட்டுக்காக இங்கே வந்து இருக்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த டைப்ரைட்டிங் நான் முடிச்சிருக்கேன். சரி, அதுக்கான குரு ஃபோர் அட்லமான்லாம் நம்மளோட இதுக்கு அந்த ஒரு முதுக்காக இருந்தேன். ஆன்லைனில் தேடும்போது தான் விஷயம்தான் அந்த என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் தேடும் போது விஷயம் பெஸ்ட்டுன்னு தான் வந்து தேர்ந்தேனே தவிர மற்றபடி யாரும் சொல்லலை. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு வாழ்க்கைனா என்ன, சும்மா விளையாட்டாதான் வந்தேன். சரி, ஏதோ ஒரு போன் போடலாம் வருது அப்படின்னா வந்து உண்மையிலே நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு, நம்மளோட வேலை எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு என்னென்ன திறமை இருக்கு. இதெல்லாம் மினிமம் 4 மந்த் தான் நான் படித்தேனே. இங்கே டெஸ்ட் பேட்சா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் கிளாஸ் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். வீக்லி கம்பல்சரி நான் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அவ்வளோதான், நான் வேற எதுவுமே செய்யலை. அவங்க எதை சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சக்ஸஸ் வரும்னு. இதுக்காக நான் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணவும் இல்லை, எதுவும் இல்லை. ஃபேக்கல்ட்டி என்ன சொன்னாங்களோ இப்போ எனக்கு ஒரு அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம். ஆக்சுவலாக இனிமேல் என்னால் குரூப் 2 குரூப் எந்த எக்ஸாம் வந்தாலும் என்னால் அட்டன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையே இந்த விஷயம் கொடுத்துருக்கு. அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இன்னும் நான் ரெகுலராக கிளாஸ் போய்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி அங்கே படிப்பேன். லைப்ரரி எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நிச்சயம் நான் அடுத்த லெவலுக்கு நிச்சயம் நான் போவேன். நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் நீஷா அண்ட் பார்த்தாங்க.